Hello friends, வணக்கம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு எப்படி ஈஸியா VLOOKUP போறதுன்னு சொல்லி சொல்லி தர போறேன். இந்த ஷீட் பாத்தீங்கன்னா பேஸ் ஃபைல் இது. இதுல ஒரு எம்ப்ளாயியோட டேட்டா இருக்கும். எம்ப்ளாயி நேம், அவங்களோட ஐடி, ஒர்க்கிங் ஹவர்ஸ், அவங்களோட ஏஜ் இதுல பேஸ் ஃபைல்ல இருக்கு. நான் எனக்கு இன்னொரு ஷீட்ல அந்த எம்ப்ளாயி ஐடிக்கு என்ன ஒர்க்கிங் ஹவர்ஸ் மட்டும் தேவைப்படும், அதை நான் எப்படி உங்களுக்கு லூக்கப் போறேன்னு சொல்லி தர போறேன். நீங்க ஒரு 10 பேர் இருந்தாலும் உங்களால ஈஸியா நீங்க பார்த்து சொல்லிடலாம். இதே ஒரு 1000 or 2000 எம்ப்ளாயிஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் நீங்க செக் பண்ணி கொடுக்கறது கஷ்டம். அதனால இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா அந்த டேட்டாவை மட்டும் தனியா எடுத்து எத்தனை பேருக்கு எவ்வளவு ஒர்க்கிங் ஹவர்ஸ் உங்களால ஈஸியா பார்க்க முடியும். சரி வாங்க, நான் எப்படி போறதுன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லித்தரேன். இப்போ ஒர்க்கிங் ஷீட் போங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த 8 பேருக்கு மட்டும் எனக்கு எவ்வளவு அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ண போறேன்னா, நான் VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஈக்குவல் டு போட்டீங்கன்னா VLOOKUP, நீங்க டேப் கொடுத்தீங்கன்னா அந்த VLOOKUP செலக்ட் ஆகிடும். ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ எந்த ஐடியை வச்சு நீங்க கம்பேர் பண்ண போறீங்களோ அந்த ஐடியை நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ பேஸ் ஃபைல் போங்க. பேஸ் ஃபைல் போனீங்கன்னா அந்த எம்ப்ளாயி ஐடி இருக்கிற மொத்த காலமும் செலக்ட் பண்ணிட்டு எந்த காலம்ல இருக்கிற டேட்டா உங்களுக்கு வேணும். இப்போ சி காலம்ல இருக்கிற டேட்டா எனக்கு வேணும், ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோன்னு சொல்லி நான் பார்க்கணும். ஸோ நான் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வரையும் செலக்ட் பண்ண போறேன். இப்போ 1, 2, எதுக்கு நான் 3 சொல்றேன்னா, நீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து தேர்ட் காலம்ல இருக்கு. நீங்க இப்போ கொடுக்கும் போது இங்க கமா கொடுத்து இங்க தேர்ட் காலம்ல இருக்கிற டேட்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, வேணும்னு சொன்னீங்கன்னா இங்க 3 கொடுக்கணும். கமா 0ன்றது ஒரு ட்ரூ ஆர் ட்ரூ அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட் மேட்ச் தான் வரும். எக்ஸாக்ட் மேட்ச் வேணும்னா நீங்க 1 கொடுக்கணும். ஸோ இங்க 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட் மேட்ச் வரும். மோஸ்ட் ஆஃப் த VLOOKUP ஃபங்க்ஷன் வந்து 0 தான் யூஸ் பண்ணுவாங்க, அதனால 0 யூஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்டர் கொடுங்க. வந்தாச்சு பாருங்க. ஸோ இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களோட டேட்டாவும் இங்கே வந்துடும். பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் இன்னொரு சொல்லி தரேன் பாருங்க. ஏஜ் எடுக்க போகிறேன். அதே மாதிரி ஈக்குவல் டு VLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட் எம்ப்ளாயி ஐடி. இப்போ பேஸ் ஃபைல் போயிட்டு எம்ப்ளாயி ஐடி இருக்கிற காலம் செலக்ட் பண்ண போகிறேன். அப்புறம் ஏஜ் வரையும் செலக்ட் பண்ணிக்கோ. காலம் 4, 4, 0 போட்டு என்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துடும். அப்படியே அந்த ட்ராக் பண்ணினாலும் பரவாயில்ல, காப்பி பேஸ்ட் பண்ணினாலும் உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் மொத்தமும் பாப்புலேட் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, VLOOKUP ரொம்ப ஈஸி. இதுதான் ரொம்ப கம்பெனியில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எங்கே போனாலும் VLOOKUP தெரியுமா அப்படின்னு ரொம்ப இன்டர்வியூலாம் கேட்பாங்க. அது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியான ஃபங்க்ஷன் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ கீப் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், அதில் கிளாரிஃபை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பிகாப் வாரியர்ஸ். தேங்க்யூ.